நீ அழகா இருக்கிறது ஒன்ற தப்பு. அதுவும் ஏர் ஸ்டேஷனுக்கே போஸ்டிங்க்கு வந்த பாரு, அது ரொம்ப தப்பு. அந்த பொண்ணு எவ்வளவு அவசப்பட்டிருப்பா. உங்க பொண்ணு உங்க உறவுக்கார பொண்ணுனா இப்படித்தான் நடத்துவீங்களா? கலைப்புலி எஸ் தானு தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் அசுரன் வெற்றி நடை போடுகிறது. ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பில் வருண் யோகி பாபு நடிக்கும் பப்பி அக்டோபர் 11 முதல். உள்ளிலும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடினார். தெய்வ மந்திரமாவே நடத்துக்கிட்டேன். இதை இந்த பொறுப்பை வந்து பாக்கியராஜத்தை ஒப்படைக்கிறேன். பாக்கியராஜ் சார், நீங்க உடனே வீடு பாருங்க, நான் உடனே வாங்கி கொடுத்துருவேன். கம்மனு போட்டது யாருமே எதிர்பார்க்கல. ஒரு பக்கம் வெக்கமாவும் இருக்கு, ஏன்னா வீடு வாங்குறதுக்கு பிரச்சனைக்கு ஒரு விழா நடந்த மாதிரி ஆகி போச்சுங்க. கல்யாணம் சார், நான் ஆஃபீஸில் சொல்லிட்டேன், உடனே வாங்க. ஆனால் பாக்கியராஜ் வச்சு உடனே இந்த வீடு வாங்கிக்கணும், வாங்கினா தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறாரு. வீடு வாங்கி கொடுத்து விளக்கும் ஏற்றி வைத்து விட்டார் அப்படின்னு ஒரு நியூஸ் போடணும்னே. ஓ ரெடி, நான் ரெடி ரெடி, எப்போ எப்போ வரேன்னார். அவருக்குன்னு ஒரு குருசாமி இருக்கார்ல, மகரிஷி பாபா, அதை பார்சல் பண்ணி என்கிட்ட கொடுத்தார். வணக்கம். இன்று ஹாட் நியூஸ் என்னன்னா, ரஜினிகாந்த் சார் அவர்கள் எனக்கு புது வீடு வாங்கி கொடுத்துட்டாருங்கிறது பெரிய நியூஸாக இருக்குது. தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, உலகளவில் வந்து எங்கெங்கே தமிழர்கள் இருக்காங்களோ, எங்கெங்கே ரஜினிகாந்துடைய ரசிகர் இருக்காங்களோ, அவங்களாம் நேற்று இருந்து ஃபோன் வந்தமயமாக இருக்குது. என்னால் அட்டன் பண்ண முடியல அந்தளவுக்கு ஃபோன். இப்போ கூட நான் ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு செய்தி சொல்லணுமே, சந்தோஷத்தில் நீங்களும் மகிழ்ந்துக்கணும் தான் இந்த இதை நான் பேட்டியை கொடுக்குறேன். அதாவது ஏற்கனவே வந்து அவர் வந்து எனக்கு அருணாச்சலத்தில் எனக்கு என்ன செய்ய வேணுமோ அதை செஞ்சிட்டாரு. அதை நான் மறக்கவே இல்லை. அவர் வந்து அவரை நான் அறிமுகப்படுத்தினேங்கிறதுக்கு அதை மனதுக்குள்ளேயே வச்சுருந்து அருணாச்சலத்தில் படத்தில் ஒரு மரியாதை பண்ணிட்டார். அதெல்லாம் ஒரு குறை நான் சொல்ல முடியல. அவர் உள்ள எனக்கு தெரியும். எப்போ நான் ஃபோன் பண்ணாலும், என்ன வேலையில் இருந்தாலும், ஷூட்டிங்கில் இருந்தாலும், உடனே எனக்கு உடனே அட்டன் பண்ணிடுவார். சார் கலைஞர் சார் அப்படிப்பார். அவர் தான் பேச்சில் நடையில் எல்லாத்து ஸ்பீடு தானே. நான் ஃபோன் பண்ணோன்னு சார் கலைஞர் சார் அப்படிப்பார். இல்லை சும்மா சேமிடா, நல்லா இருங்க, நீங்கள் நல்லா இருக்க, நல்லா, அவ்வளோதான். இதோடு நிறுத்திக்கிறேன். என் பிரச்சனை, ஏன்னா ஏற்கனவே செஞ்சிட்டதுனால நான் என் பிரச்சனையை நான் எதுவுமே அவர்கிட்ட சொல்லவில்லை. பிரச்சனை குடும்பம்னு இருந்தால் எல்லோரும் வீட்டும் 1000 பிரச்சனை இருக்குது, அதில் என் வீட்லேயும் பிரச்சனை இருக்குது. அது வேறு, எதுக்கெடுத்தாலும் அவர்கிட்ட பிரச்சனையை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாதுல்ல, அதனால் நான் சொல்லதில்லை. இப்போ என்ன இன்றைக்கி சூழல் என்னென்னா, பாரதி ராஜாவோட விழா எடுத்தது என்ன போச்சுன்னா, அது உலகம் பூரா எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்திடுச்சு. அவர் என்னுடைய 90வது வயசு ஆரம்பம்னு சொல்லி ஒரு விழா எடுத்தார். அவர் ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டு இருந்தார். அதை நான் அப்புறமா நான் சொல்கிறேன். அந்த விழாவில் மந்திரி நான் விடுவ தரேங்க, உடனே இவர் அந்த வாய்ப்பு நான் உங்களுக்கு தரமாட்டேன், நான் தான் வாங்கி கொடுப்பேன் கலைஞானங்களில் அப்படின்னு அவன் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாரதி ராஜா ஒரு விழா நடத்துகிறாரு, நம்மளை கௌரவிக்கிறாரு. ஏன்னா அவர்கிட்ட நான் 10-15 படம் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் பாரதி ராஜா படங்களில். அதுக்கு ஒரு விழா எடுக்கிறாருன்னு இவனையும் வர சொன்னார், நானும் வர சொன்னேன், வந்து கலந்துக்கிட்டாரு. அந்த விழாவை நமக்கு பொன்னாட போர்த்தி நிறைவு பண்ணுவாங்கன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு இருந்தது. அது மாதிரி எதிர்பார்ப்பு விட அதிகமாக எனக்கு ஒரு தங்கச்சேனியை போட்டு விழாவை நடத்தி மகுடம் சுற்றி எல்லோரும் ஓவோன்னு பாராட்டும் போது, எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வந்து நம்ம நடிகர் நம்ம என்னுடைய சகோதரன் தம்பி சிவகுமார் ஒரு சின்ன ஒரு சின்ன அது வான வேடிக்கைன்னு சொல்லலாம், பட்டார் விடல அப்படி பொருத்தி போட்டார். உடனே எல்லாருக்கும் ஒரு உயிர்ப்பாய் போச்சு. அவருக்கு வீடு இல்லை, வீடு இல்லைன்னு, வீடு இல்லை உண்மைதான், கிராமத்தில் இருக்குது, அது வேறு சமாச்சாரம். இங்கே நான் பல வருஷங்களாக வாடகை கொடுத்தே என்னால் முடியலை. அதெல்லாம் நான் வந்து சிவகுமார்கிட்ட அப்பப்போ சொல்வேன். என்னங்க இப்போ மாதம் பிறந்தால் எனக்கு வந்து பெரிய தண்டனை என்னென்னா, அடையே 1ஆம் தேதி பிறந்துருச்சு, வாடகை கொடுக்கணுமே, வாடகை என்ன போல் கோடானு கோடி பேர் இருக்காங்க, அது வேறு சமாச்சாரம்.
கண்ணதாசன் சொன்ன மாதிரி உன்னிலும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடினார். அது ஒரு தெய்வ மந்திரமாகவே நான் எடுத்துக்கிட்டேன். கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசன் சொன்னிருக்காரு, ஒரே வரையில் எல்லாத்தையும் முடிச்சுட்டார். உன்னிலும் கூடி உன்னிலும் கீழே இருப்பவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு பாடினால்ரா சுமை தாங்கில. அந்த பாட்டை நான் அடிக்க நினச்சிக்கிறேன். என்ன பண்ண எவ்வளோ கஷ்டப்படுறோம். நான் பார்க்கும்போதெல்லாம் ரோட்டில் யாராவது கஷ்டப்பட்டுட்டு அழுதுக்குன்னா நான் நின்றுடுவேன் தெரியுமா. நம்ம கஷ்டம் வேறு, ரோட்டில் உட்காந்து அழுகிறானே ஐயோ என் தலையெழுத்து இப்படி வச்சுனா அவனை கேட்டு விசாரிச்சுட்டு நான் போகிறேன் அப்படின்னு நான் வரமாட்டேன். அங்கே ஏதாவது பசிக்குதுன்னு சொன்னான்னா என்னால் பாக்கெட்டில் இருக்கு அதை கொடுத்துட்டு போவேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்மளை விட எத்தனை கோடியான கோடி ஜனங்கள் இருக்கு, அங்கே தான் என் கவனம் இன்னும் போயிட்டுருக்கு. இனிமேலும் அப்படித்தே இருக்கணும். என்ன உயிர் உள்ள அளவோ என்னை விட கஷ்டப்படுறவங்க மேலே தான் நான் அனுதாபப்பட்டுட்டு என் வாழ்க்கையை அப்படித்தான் அமைச்சிக்கிட்டு போவேன். அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன். இதுதான் என்னுடைய லட்சியமே. அதனால் நான் யாருக்கும் எதிர்பார்த்து இல்லை. திடீர்னு சிவகுமார் ஒரு சின்ன இதை போட்ட உடனே உடனே ரஜினிகாந்த் அது வியப்பில் மூழ்கிட்டார். ஆஹா இவருக்கு வீடு இல்லை, நான் அவற்றை சொல்லலை வீடு இல்லை அப்படி எனக்கு வீடு வாங்கினா நான் கேட்கல. முடிஞ்சால் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஒத்திக்கைக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தா கூட பரவாயில்லை. இது வீடே விலைக்கு வாங்கி கொடுக்குறதுன்னா அது சாதாரண விஷயமா? அது சிட்டியில் சென்னையில் அது நான் இருக்கிற ஏரியாவில் ரொம்ப காஸ்ட்லி ஏரியா. ஒரு பொட்டி கடை மாதிரி இருந்தால் கூட அதுக்கு ஒரு கோடி கேட்குறாங்க. இந்த குடம்பு பக்கத்தில் வந்து கோயம்பேடு, அந்த பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு, இது சினிமா துறை இருக்கிற இடம், எப்படி இதெல்லாம் வீடு வாங்க நினச்சி கூட பார்க்க முடியாது. அதனால் மறந்துட்டேன், அந்த வீடு வாங்கதே மறந்துட்டு இந்த வாடகை பிரச்சனையும் எப்படி ஓகேது இதை மட்டும் நான் அடிக்கடி சிவகுமார்கிட்ட சொல்லுவேன். அவர் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணார். யார்? சிவகுமார். அவர் என் உடன்பிறவாத ஒரு சகோதரி. இந்த சூழ்நிலையே இவர் என்ன வருஷ கணக்கில் இப்படி இருக்கார், வயசு ஆகிடுச்சு அப்படின்னு அங்கே போட்டு அதை ஓப்பன் பண்ணிட்டார். யார்? சிவகுமார். அதில் தான் அவர் சீரியஸ் ஆகிட்டார். யார்? ரஜினி. உடனே அரசுக்கு அவர் வேண்டுகோள் வச்சது சிவகுமார் அரசுக்கு. அங்கே வந்திருந்தாங்க ரெண்டு மாண்புமிகு முதலமைச்சர்கள் ரெண்டு பேரும் வந்தாலும் அவங்கள்ட்ட தான் அந்த கோரிக்கை வச்சார் சிவகுமார். அவங்களும் சும்மா சொல்லக்கூடாது, உடனே ஒத்துக்கிட்டு உடனே எழுதி கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் வீட்டுக்கு அலாட் பண்ணுறோன்னு சொல்லி பெருந்தன்மை அவங்களும் சொல்லிட்டா. எனக்கு எல்லோரும் ஒன்று தானே, நான்லாம் அரசியல்வாதியே இல்லை. எல்லா நண்பர்களும் எனக்கு நண்பர்கள், எல்லா அரசியல்வாதிகளும் எனக்கு வேண்டியவங்க. பொதுவாக தான் இன்னும் வாழ்க்கை நடத்திக்கிட்டு அதுதான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் எனக்கு வேண்டியவர் இருக்காங்களே. யாராவது ஒருத்த குறை சொல்லிட்டா மற்றவங்க மனசு நோகுமேன்னு கவலைப்படுறேன் நான். இது ஒரு கேரக்டர் நான், எல்லோரும் எனக்கு வேணும்னு. அது மாதிரி தான் அன்னைக்கு பார்த்தா அந்த விழாவே ஒரு அதிசயமாக இருந்துச்சு. அப்படின்னா ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேரையும் பேச வச்சது அந்த இது வந்து நம்ம பரதராஜாவுக்கு அந்த பெருமை. இந்த பக்கம் டிஎம்கே ரெண்டு பேர், அந்த பக்கம் ஏடிஎம்கே மந்திரிகள் எல்லோரும் என்னை வாழ்த்து பேசினாங்க. யாரும் அரசியல் அங்கே பேசவே இல்லை. அதில் இது ஒரு வார்த்தை போட்ட உடனே உடனே நான் வந்து இந்த வாய்ப்பை நான் வந்து அரசாங்கத்துக்கு கொடுக்க மாட்டேன், சொன்னதுக்காக நன்றி மந்திரிக்கு நன்றி சொல்லிட்டு நானே ஒரு வீடு வாங்க போய் கொடுக்க போகிறேன். இதை இந்த பொறுப்பை வந்து பாக்கியராஜிட்ட ஒப்படைக்கிறேன். பாக்கியராஜ் சார் நீங்கள் உடனே வீடு பாருங்கள், நான் உடனே வாங்கி கொடுத்துருவேன் டம்முன்னு போட்டார். யாருமே எதிர்பார்க்கல. கிளாப்ஸ் பொறிஞ்சது பார், இன்றைக்கி அங்கே இருந்தவங்களுக்கு தான் தெரியும் அப்படி ஒரு கிளாப்ஸ் பொரியுது அவர் சொன்ன உடனே. அது என்ன ஆகி போச்சுன்னா எனக்கும் வியப்பாக இருந்தது. என்னடா இன்னும் விழான்னு நடத்தி வீடு வாங்குற பிரச்சனையில் போச்சு. ஒரு பக்கம் வெக்கமாகவும் இருக்குது, ஏன்னா வீடு வாங்குறதுக்கு பிரச்சனைக்கு ஒரு விழா நடந்த மாதிரி ஆகி போச்சுன்னு வெக்கமாகவும் இருக்குது. இருந்தாலும் இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் அவர் அது சீரியஸாக எடுத்துக்கிட்டாரு ரஜினிகாந்த், ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு மறுநாளே ஆஃபீஸை கூப்பிட்டு எல்லா மேனேஜ்மெண்ட்டெல்லாம் உட்கார வச்சு நிர்வாகிகளாக உடனே அவருக்கு அவர் என்ன வீடு பார்க்குறோ அந்த அமௌண்ட்டை உடனே கொடுத்து அதை ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிவிட்டு மாமே போயிட்டார். மறுநாளே, லேட்டெல்லாம் கிடையாது. பெண்ணை பாரு மேடையில் தான் சொல்லிட்டோம் அப்படின்னலாம் அவர் நினைக்கல. உடனே கொடுத்த வாக்கை காப்பாற்றி ஆகணும். எது உலகளவில் இப்போ போகுது, எது பேசினாலும் அது உலகளவில் அப்பப்போ நியூஸ் பரவிது, உடனே பரவுது. இப்போ அப்படி ஆகிப்போச்சு. எனக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வருது, எங்கே லண்டன்லேருந்து ஃபோன் வருது, அமெரிக்காவிலேருந்து எனக்கு ஃபோன் வருது. நான் உடனே மயங்கிட்ட கொடுத்துட்டேன் மேடையிலே, சார் என்ன இப்படி பேசுகிறார் வீடு வந்துருப்பாங்கிற அப்போவே. அது அவருக்கும் தெரியுமில்ல யார் ரஜினிக்கு. அதனால உடனே கூப்பிட்டு வீடு வாங்கி தந்தே ஆகணும் அப்படின்னு நிர்வாகிகள்கிட்ட இவ்வளோ அமௌண்ட்டு இதுக்கு இது ஒதுக்கி அவர் வீடு வாங்கணும்னு போய் வாங்கி கொடுத்துங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். பாம்பே போய் அங்கே போய் ஃபோன் பண்ணார். எங்கே பாம்பே ஷூட்டிங் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டு இருக்காரு. பாவம் ராத்திரி பகலா பாம்பேயில் ரெண்டு ஷெட்யூல் வந்து பிரேக் ஆகி ஓடிச்சு, மழை பிடிச்சி அடித்து அடியில் எவ்வளோ லாசெல்லாம் ஆயிருக்கு எனக்கு தெரியாதா என்ன. அதெல்லாம் அவர் தவிர்த்துட்டு என் மேலே ஒரு உறுத்த வச்சு, கல்யாணம் சார்
நாங்கள் ஆஃபீஸில் சொல்லிட்டேன், உடனே வாங்க உடனே பாக்கியராஜ் வச்சு உடனே இந்த வீடு வாங்கிக்கணும், வாங்கினா தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறாரு. எப்படி பாருங்க சார். சார் சார் நான் பார்க்குறேன் சார். நான் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, நான் நீங்கள் வீடு வாங்கினா தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும்னு சொன்னோன்னே பாக்கியராஜ் போய் ஓராடமாக வீடு பார்த்தாரு. எங்கேயாவது பார்த்தோமா? அவர் கார் எடுத்துகிட்டு போகிறாரு. யார்? பாக்கியராஜ், என் தம்பி. போனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வேலை சொன்னாங்க. அதெல்லாம் அவருக்கு டென்ஷன் ஆகிட்டார். என்ன வைரத்தை விட அதிகமாக இருக்குது நீங்கள் வாடகை இந்த ஏரியாவில், கூடம்பாக்க ஏரியாவில். என்னென்ன இப்படிலாம் சொல்கிறாங்கண்ணே? சரி, நான் நாளையிலேருந்து நான் முயற்சி பண்ணேன், நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு நான் மகன்னு பார்த்து இந்த ஒரு மாதமாக தொடர்ந்து முயற்சி பண்ணி பண்ணி கடைசியில் ஒரு ஃபைனலுக்கு வந்தது வெங்கடேஸ்வரா நகர் விநாயகர் திருவிழா. அந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சது. உடனே வீட்டில் எல்லோரும் போய் பார்த்தேன், பிடிச்சது. இந்த வீட்டை பேசி கிரைம் பண்ணி இந்த வீடு பிடிச்சிருக்கு, நாளைக்கு நீங்கள் பணம் கட்டி ரிஜிஸ்டர் பண்ணிடுங்கன்னு. உடனே ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க, பணத்தை கட்டினாங்க. 4ஆம்தேதி போனோம். 4ஆம்தேதி ரிஜிஸ்டர் பண்ணி முடித்த உடனே வீடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். 6ஆம்தேதி அங்கேருந்து வந்தார். எங்கேருந்து? மும்பையிலேருந்து. அதாவது 5ஆம்தேதி நைட்டு. 6ஆம்தேதி ரஜினி சார், வீடு முடிஞ்சு போச்சு, இந்த மாதிரி என்ன தெரியல, இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணுன்னே. என்ன என்ன சொல்லுங்கள் அப்படின்னார். ஒன்றும் இல்லை, மத மதம் நீங்கள் வீடு வாங்கி கொடுத்துட்டீங்க. வீடு வாங்கி கொடுத்து விளக்கும் ஏற்றி வைத்து விட்டார் அப்படின்னு ஒரு நியூஸ் போடணும்னே. ஓ ரெடி, நான் ரெடி ரெடி, எப்போ எப்போ வரேன்னார். அந்த சரஸ்வதி பூஜையெல்லாம் வரதில்ல, அன்னைக்கு காலையிலே வச்சுக்கிறோம்னே. ஆ வரேன் வரேன்ட்டார். எத்தனை மணிக்கு வரேன்? நீங்கள் சொல்லுங்கண்ணே. 10:30 வந்துட்டுமா? ஆ வாங்க சார்ண்ணே. அப்போ இந்த கூட்டங்கள் எல்லாம் அதிகமெல்லாம் பார்த்துக்குங்க. உங்கள் ஃபேமிலி வரல, நான் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு போயிறேன். அப்புறம் ஒரு நாள் கூப்பிடும்போது நான் எல்லோரும் கூடயும் கலந்துக்கிறேன் அப்படின்னார். சரி சார்ன்ட்டு உடனே ஏற்பாடு பண்ணேன். கரெக்டாக 10:30 டான்னு வந்துட்டார். நாங்கள் ஃபேமிலி வேலையில் ஒரு கூட்டமாக இருந்தோம். எல்லோரும் கூடியும் வா, இது யார் இது யாருன்னு எல்லாம் விசாரித்து எல்லோரும் கூடி இருந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார். ஃபோட்டோ எடுத்து முடித்த உடனே அப்போ நான் வரட்டுமா, அப்போ நான் போட்டான்னு 3 வாட்டி கேட்டார். அப்புறம் பூஜை ரூமே காட்டினேன். அதை மனமுருக அப்படியே நின்று சாமியை கும்பிட்டார். பூஜை ரொம்ப அழகாக முருகன், செந்தூர் முருகன் இருந்தார். அவனை மனமுருகி வணங்கினார். அடுத்து அவருக்குன்னு ஒரு குருசாமி இருக்கார்ல, மகரிஷி பாபா, அதை பார்சல் பண்ணி என்கிட்ட கொடுத்தார். என்னது ஒரு பார்சல் பெருசாக இருக்க, ஒரு தங்கத்தகடு இருக்குமோ உள்ள அப்படி. அவர் போனது பிறகு கிழித்து பார்த்து பார்த்தா பாபா தங்கத்தகடு. என்ன வைரம் என்ன பாபாவுக்கு நிகராகுமா? அதை கண்ணில் ஊற்றிட்டு பூஜை ரூமில் வச்சு நான் கும்பிட ஆரம்பிச்சுட்டேன். அவர் மாதிரியே நான். இதுதான் எனக்கு கிடைச்ச எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம். இந்த பாக்கியத்தை எங்கள் குடும்பம் என்றைக்கு மாதிரி எப்போவும் மறந்தது இல்லை. ஏற்கனவே செஞ்சதுக்கு இப்போ இன்னும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கா நம்ம குடும்பத்தில் எல்லோருக்கும். என்னுடைய குடும்பத்தில் மக்கள் பேரே பேத்தி எல்லோரும் மகிழ்ச்சியிலேருந்து அன்னைக்கு எல்லோரும் கலந்துக்கிட்டு எல்லாம் பார்த்தேன். எங்களுக்கே பெருக்கூட்டம், என் கூட்டமே 4 பொண்ணுங்க, 4 பொண்ணுங்க கட்டி குடிச்சா அதுக்கெல்லாம் பேரம் பேத்தி எடுத்தாச்சு. ஒரு கூட்டமே இருக்குது. அநேகமாக தனி மாநிலம் கேட்போம், அவ்வளோ பெரிய கூட்டம் எனக்கு இருக்குது. நல்லபடியாக மகிழ்ச்சியாக முடிஞ்சது. இதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம்.